வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்க, எல்லாத்த விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. அது கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தோர் லவ் அண்ட் தண்டர். ஓகே, இந்த படம் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்காக ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ ஆர்ஜின் ஆஃப் தோர் அந்த மாதிரி எல்லாம் போடலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசமாக வீடியோ போடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ தான் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன ரியல் லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் என்னுடைய கண் கூட நான் பார்த்த ஒரு விஷயம், நான் படித்த ஒரு விஷயந்தான், நானே இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு உண்மை சம்பவம். தோர் காமிக்கில் மிகப்பெரிய ஆள், ஒரு நார்ஸ் மித்தாலஜியை சேர்ந்த ஒரு கடவுள், எல்லாம் ஓகே. பட் மூவியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. பட் அவருடைய படங்களில் பிஃபோர் ராக்னராக், ஆஃப்டர் ராக்னராக் அப்படின்னு தான் பிரிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் ராக்னராக்கில் வந்து நாலு படத்தை முதல்ல எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோர் 1, தோர் தி ராக் வேர்ல்டு, அதே மாதிரி அவெஞ்சர்ஸ், அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், இந்த நாலு படத்தையும் முதல்ல எடுத்துக்குவோம். தோர் 1 படம் வெளியே வருது, அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த படத்தில் வந்து கதை பெருசாக இல்லை, அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட்டும் பெருசாக இல்லை. இதெல்லாம் விட மிகப்பெரிய பிரச்சனை, தோரா நடித்த கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தே நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த டைமில். எஸ் உண்மை அதுதான். அவருடைய மேக்கப்பு, அவருடைய அந்த டைலாக் சொல்கிற விதம், இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இந்த டைமில் வந்துகிட்டு இருந்துச்சு மார்வல்கிட்ட. அடுத்த டீம் அப் மூவி அவெஞ்சர்ஸ். அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தோரை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அந்த படத்தில் அந்த ரோலுக்கு அவர் செட் ஆயிடுறாரு, கரெக்டாக இருந்தார். பட் அதே தோர் டி டாக் வேர்ல்டு சோலோ படம் வருது, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கான ரீசன் கதை சரியில்லை அப்படி இப்படி நம்ம சொன்னால் கூட தோருமே ஒரு காரணம். தோருடைய கேரக்டரைசேஷன் அவருக்கு சரியாக செட் ஆகலை, அவருக்கு வந்து அந்த தோர் கேரக்டர் சரியாக எழுதப்படலை, அவரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் மேலே திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த டைமில் திரும்ப அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வர்றாரு, அதில் அந்த மாதிரி எந்த பேச்சும் வரலை. பட் கேரக்டர் நல்லா பண்ணி அந்த படமும் ஓரளவுக்கு ஓடிடுது. ஸோ இந்த டைமில் தான் ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயம் தோணுது, அதாவது அவெஞ்சர்ஸ் படங்களில் நடிக்கும்போது தோர் நல்லா பண்ணிடுறாரு, பட் அவர் சோலோ படங்கள் வரும்போது அவருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டாரு, இது சோலோ மூவிஸ் அவர் செட் ஆகலை அப்படின்ற மாதிரியான கருத்து பரவப்படுது. அப்புறம் ஃபேஸ் 3 அனௌன்ஸ் பண்ணப்படுது, அதில் தோருக்கு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல தோருக்கு ஒரு சோலோ படம் வருது அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலுமே கூட சில ஃபேன்ஸுக்கு அதுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உருவாகலை. அது எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேப்டன் மிகா சிவில் வார் படம் 3rd இன்ஸ்டால்மெண்ட் கேப்டன் மிகா சீரீஸில், பட் அந்த படம் வந்து 1 பில்லியன் கிட்டே அடிக்குது. பட் அதே மாதிரி அயன்மேன் 3யுமே 1 பில்லியன் அடிச்சிச்சு. பட் தோர் ராக்னராக் அந்த படம் வரும்போது யாருமே அந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சோலோ மூவிஸ் வந்தால் தோருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற ஒரு மித் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ இதன் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, தோர் ராக்னராக் படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படம் வந்துருச்சு, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 2 வந்துருச்சு. இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 2 படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஸ்பைடர்மேன் படத்துக்கும் இருந்துச்சு. பட் தோர் ராக்னராக் படம் வர்றது மிகப்பெரிய அளவில் யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தோர் படம் ஓடாது அப்படின்ற ஒரு மித்த அந்த டைமில் இருந்துச்சு. பட் கதையில இங்கே தான் ட்விஸ்ட்டு, தோர் ராக்னராக் படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வாயை புழக வைக்கிது. அந்த படம் எல்லாருமே ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படி தோரை ஏன் இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிச்சு, ஏன் அதுக்கு முன்னாடி தோர் படங்கள் ஓடலையே, இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் இங்கே நோட் பண்ணணும், அதாவது முன்னாடி படத்தில் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, தோர் ரொம்பவே அரகண்ட்டாக இருக்காரு, கொஞ்சம் வந்து ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரிகிறாரு அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஃபுல்லாக கொஞ்சம் விறப்பாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் அந்த டைமில் இருந்துச்சுல. ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றுறாரு டைக்கா வழியடி. ரொம்பவே ஃபன்னாக கலர்ஃபுல்லாக தோர் படங்கள்லாம் டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு கலர்ஃபுல்லாக ரொம்பவே ஃபன்னாக தோர் காமெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி தோர் படங்கள்னாலே ஓடாது அப்படின்னு சொன்னவங்கலாம் கூட இந்த படம் வெற்றியை பார்த்துட்டு வாயை குழந்தாங்க, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்பயுமே சில பேர் வந்து தோர் ராக்னாரா கூட நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட, பட் 80% மக்களுக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நான் உண்மை சம்பவம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் காமிக்ஸ்லாம் படித்தது கிடையாது, நான் மூவி ஃபேன் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எம்சியூ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது தோர் படங்கள்லாம் நான் பார்த்தேன். அந்த படம் தான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா பிடிக்கவே இல்லை. தோர் ஒன்றுமே சரி, தோர் டாக் வேர்ல்டுமே சரி, எனக்கு சத்தியமாக பிடிக்கல. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குறேன். அவெஞ்சர்ஸ் படத்தை தோரை பார்த்தோன்னே எனக்கு வந்து பெருசாக ஒரு மாதிரி ஈடுபடல. அப்போ நான் ஃபாலோ பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் சொல்லிட்டு இவங்க மேலே தான் நிறைய ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஏன்னா இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அந்த டைமில் எனக்கு. பட் தோர் பற்றி மிகப்பெரிய அளவில் எனக்கு ஐடியா வரல, அவருக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஐடியாவும் எனக்கு அந்த டைமில் வரவே இல்லை. பட் தோர் ராக்னராக் பிறகு தான் தோர் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேஸ் எனக்கு உருவாகுது. தோர் கேரக்டர் இவ்வளோ சூப்பரான கேரக்டர் அப்படின்றதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இதுக்கு ரியலாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துடைய தேட்டர் ரியாக்ஷன்ஸ்லாம் போய் பாருங்கள். அதில் தோர் வரக்கூடிய சீனை எடுத்து பாருங்கள், அதில் எவ்வளோ சத்தம் வருது அப்படின்னு தெரியும். அதே அதுக்கு முன்னாடி வந்த படங்களில், குறிப்பாக அவெஞ்சர்ஸ் 1, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லாம் தோர் வந்த சீன் எடுத்து பாருங்கள், சத்தமே இருக்காது. அதுக்கான ரீசன் அதுதான். ஸோ தோருடைய கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணது அப்படின்னா தோர் ராக்னராக்கில் தான். ஸோ அவர் யார், அவரை பற்றின டீட்டெயில் என்ன, அவர் எவ்வளோ சூப்பரான கேரக்டர் அப்படிங்கிறத டைக்கா ஓடிடி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தார்.
அதனால தான் தோர் லெவன் தண்டர் படத்துக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ நானுமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். பார்க்க முடியாதான் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு ரிவ்யூ வரும். ஆல்ரெடி நான் தோர் படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், எம்சியூவே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளை வந்து சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம், நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற சில விஷயங்கள் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போகலாம், நம்மளை வந்து ஏற்றுக்காமல் போகலாம். பட் நமக்கான ஒரு டைம், நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ பார்த்துருந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி தோர் லெவன் தண்டர் படத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு வெயிட்டிங்காக இருக்கீங்க, அதே மாதிரி எத்தனை பேர் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டாக போகிறீங்க அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வட்டா.